வணக்கம். அது இந்தியா பிரிட்டிஷின் பிடியில் இருந்த காலம். இந்தியாவில் பல லட்சக்கணக்கான கோவில்கள் இருக்கு, அதுல பல கல்வெட்டுகளும் இருக்கு. அந்த கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்றதுக்காக அப்ப இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவோட தொல்லியல் துறையில கல்வெட்டியல் அப்படின்ற துறைய அறிமுகப்படுத்துறாங்க. அந்த துறையில பல ஆயிரக்கணக்கான ஆய்வாளர்களையும் வேலைக்கு சேர்க்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் தலைமை அலுவலரா யூஜன் ஜூலியஸ் அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்றாங்க. இவங்களோட வேலை என்னன்னா, பல இடங்களுக்கு பயணிச்சு அங்க இருக்கிற கோவில்கள்ல இருக்கிற கல்வெட்டுகளை சேகரிச்சு அதை ஆய்வு பண்றதுதான் இவங்களோட முக்கியமான வேலை. யூஜன் ஜூலியஸ் தலைமையில பல இடங்களுக்கு பயணிக்கிறாங்க. அந்த குழு பல கோவில்களுக்கு போறாங்க, பல கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு நாள் அந்த குழு தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோவில்களை ஆராய்ச்சி பண்ண அந்த குழு 1887 டிசம்பர் மாசம் ஒரு பிரம்மாண்டமான கோவிலுக்கு வராங்க. அந்த கோவிலோட கட்டமைப்பு, சிற்பக்கலை, ஓவியக்கலை மற்றும் பல விஷயங்களை பார்த்து அந்த குழு பிரமிச்சு போறாங்க. இந்த மாதிரியான ஒரு கோவிலை எப்படி அந்த காலத்துல கட்டியிருப்பாங்க அப்படின்னு அந்த குழுவோட தலைவரான யூஜன் ஜூலியஸ் ரொம்பவுமே பிரமிச்சு போறாரு. இந்த கோவிலை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க ரொம்பவும் ஆர்வமா இருந்தாரு யூஜன் ஜூலியஸ். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கோவில இருக்கிற அர்ச்சகர் கிட்ட போய் இந்த கோவிலை யாரு கட்டினது அப்படின்னு கேக்குறாரு. அந்த அர்ச்சகரோ, இந்த கோவிலை கட்டினது கரிகால சோழன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பக்கத்துல இருந்தவரோ, இல்லப்பா, இந்த கோவிலை கட்டினது பராந்தக சோழன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தவரோ, இல்லப்பா, இந்த கோவிலை கட்டினது குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சோழ மன்னர் பேரை சொல்ல யூஜன் ஜூலியஸ் ரொம்பவும் குழப்பமடைகிறாரு. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டினவங்களோட பெயர் கண்டிப்பா மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த கோவிலை யாரு கட்டினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கோவிலோட கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் தெரியும் அப்படின்ற முடிவுக்கு வராரு. இந்த கோவிலோட கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்ண போகும்போதுதான் இன்னொரு சிக்கல் வந்தது. அது என்னன்னா, அந்த கல்வெட்டுகள் எல்லாமே பழங்கால தமிழ் மொழியில அமைஞ்சிருக்கிறதுனால அங்க இருக்கிற யாருக்குமே அதை படிக்க தெரியல. அந்த மக்கள் கிட்ட இதை கொடுக்கும் போதும் அவங்களாலையும் இதை படிக்க முடியல. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்த போதுதான் யூஜன் ஜூலியஸ் P.S. சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்களை கண்டுபிடிக்கிறாரு. நடந்தது எல்லாம் அவர்கிட்ட சொல்லி நீங்க தான் கல்வெட்டுகளை படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்களும் ஒத்துக்கிறாரு. இரண்டு பேரும் இணைந்து கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல நாட்கள் ஓடுது, இன்னும் அந்த கோவிலை யாரு கட்டினாங்க அப்படின்றது தெரியல. எதிர்ச்சியா யூஜன் ஜூலியஸ் ஒரு கல்வெட்டை காட்ட அதை படிக்கும் பொழுதுதான் அந்த கோவிலை யாரு கட்டினாங்க அப்படின்றது தெரிய வருது. அதோட முன்னாடி சொன்ன பதில்கள் எல்லாமே தவறான பதில்கள் அப்படின்னு தெரிய வருது. அந்த கோவிலை கட்டினது தமிழ்நாட்டோட பொற்கால ஆட்சியை தந்து மக்கள் மனங்கள்ல இன்று வரைக்கும் அழியாத ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் அப்படின்னு தெரிய வருது. நான் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வர்றது ஒரே ஒரு கோவில் தான். அதுதான் இன்னை வரைக்கும் பல இயற்கை சிற்றங்களை கண்டும் சிறிதும் துவளாமல் கம்பீரமாக ராஜ தோற்றம் கொடுக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோவில். ஆமாங்க, தஞ்சை பெருவுடையார் கோவிலை பத்தி தான் இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம். நான் உங்கள் இரவாதன், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இரவா டாக்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கிபி 985
தஞ்சையை ஆண்ட அருள்மொழிவர்மனான ராஜராஜ சோழன் பல நாடுகள் மீது போர் தொடுத்து அங்க சோழ கொடிய நாட்டினாரு. சோழ நாட்டை மாபெரும் சாம்ராஜ்யமா மாத்தினாரு. சிவன் மீது அதீத பக்தி கொண்ட ராஜராஜ சோழன் ஒரு தடவை இலங்கையில இருந்த போது அங்க இருக்கிற மாபெரும் புத்த சிலைகளை பார்த்து பிரமிச்சு போனாரு. தாம் பல போர்களை ஜெயிக்க காரணமா இருந்த அந்த ஈசனுக்கு ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் இல்லையே அப்படின்னு யோசிச்சாரு. அந்த காலத்துல ரொம்பவும் பரவலாக பேசப்பட்ட கைலாசநாதர் கோவிலுக்கு போறாரு. அங்க இருக்கிற சிற்பங்களை பார்த்து பிரமிச்சு போனாரு ராஜராஜ சோழன். ஆனா அங்க இருக்கிற சிவலிங்கமும் சின்னதா தான் இருக்கு. அதனால வரலாற்றிலே யாரும் கட்டாத, இனிமேலும் கட்ட முடியாத ஒரு மாபெரும் சிவனுக்காக ஒரு கோவிலை எழுப்பணும் அப்படின்னு யோசிக்கிறாரு ராஜராஜ சோழன். அந்த யோசனையில ரொம்பவும் தீவிரமா இருக்காரு. இந்த யோசனைய தனது அக்காவான குந்தவை கிட்ட போய் சொல்றாரு. நீங்க நினைக்கலாம், ராஜராஜ சோழன் ஒரு மாமன்னன், அவருக்கு ஆலோசனை சொல்ல பல மந்திரிகள் இருப்பாங்க, பல ஆலோசகர்கள் இருப்பாங்க. ஏன் அவரோட எண்ணங்களை தன்னோட அக்காவான குந்தவி கிட்ட சொல்றாருன்னா, அப்ப இருந்த சோழ நாட்டுல வீரத்திலையும் விவேகத்திலையும் ஆண்களை தோற்கடிக்கும் அளவுக்கு திறன் பொருந்தியவங்க தான் குந்தவை. ஆலோசனை, அரசியல், ராஜதந்திரம், முன்னோக்கு பார்வை, நொடியில் முடிவெடுக்கும் திறன், எல்லா விதத்திலையும் சிறந்தவங்களா இருந்தாங்க குந்தவை. அதனால ராஜராஜ சோழன் தன்னோட எண்ணத்தை குந்தவை கிட்ட சொல்றாரு. ராஜராஜ சோழன் அந்த கோவிலோட கட்டுமானத்தை பத்திய எல்லா விஷயங்களையும் தன்னோட அக்காவான குந்தவை கிட்ட சொல்றாரு. அதனால சோழ நாட்டுல இருக்கிற பல கட்டிட கலைஞர்கள் வரவேற்கப்படுறாங்க. அவங்கள ஒருத்தர் தான் குஞ்சரமல்லன் ராஜராஜ கிருந்தச்சன். ராஜராஜ சோழனுக்கு இந்த குஞ்சர மல்லன் மேலையும் அவரோட திறமை மேலையும் ஒரு அதீத நம்பிக்கை ஏற்படுது. அதனால இந்த கோவிலை கட்ட இவருதான் சரியான ஆளு அப்படின்னு முடிவு பண்றாங்க. ராஜராஜ சோழன் சொன்ன மாதிரியே குஞ்சர மல்லன் அந்த கோவிலுக்கான வரைபடத்தை வரைஞ்சு கொடுக்கிறாரு. கோவிலுக்கான வரைபடமும் தயாராயிடுச்சு. இப்ப கோவிலுக்கான பொருட்களை பத்தி யோசிக்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் யாருமே கட்டாத கோவில் இனிமே யாருமே கட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அதனால அந்த கோவிலுக்கான பொருட்களை பார்த்து பார்த்து முடிவு செஞ்சாங்க. ஒரு கோவில் கட்டணும்னா அதுக்கு முதன்மையான பொருளே கற்கள் தான். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, தஞ்சையை சுத்தி ஒரு மலை கூட கிடையாது. அப்புறம் எங்கிருந்து 130,000 டன் எடை கொண்ட கற்களை கொண்டு வந்திருப்பாங்க? அப்படியே கற்கள் இருந்த இடம் தெரிஞ்சாலும் எப்படி தஞ்சைக்கு பயணம் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க? தஞ்சையை சுத்தி மாபெரும் கற்களா இருந்தது. மாபெரும் கிரானைட் கற்களால தான் கட்டியிருக்காங்க அந்த கோவில. இந்த கிரானைட் கற்களோட மர்மம் பல ஆண்டுகளா இருந்துகிட்டே இருந்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த மர்மம் விலகியது ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியில. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த கோவிலை கட்டுறதுக்கான கற்கள் திருச்சி பக்கத்துல இருக்கிற மாமலை அப்படின்ற ஒற்றை மலைய அறுத்து 130,000 டன் எடை கொண்ட கிரானைட் கற்கள் 50 கிலோமீட்டர் அப்பால் உள்ள தஞ்சைக்கு 1000 யானைகள் மூலமாக கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி பல விஷயங்களை தேர்ந்தெடுத்து அந்த கோவிலுக்கான பூமி பூஜையை செய்து முதல் கல்லை நாட்ட ஏற்பாடு செய்யறாங்க. இப்ப சாதாரணமா ஒரு வீடு கட்டணும்னா அந்த வீட்டுக்கான அடித்தளம் 5-8 அடிக்கு நம்ம போடுவோம். 216 அடி கோவில்னா எவ்வளோ அடித்தளம் போட்டிருப்பாங்க அவங்க? ஒரு 50 அடி இல்ல 100 அடி? ஆனா அவங்க போட்டது வெறும் 5 அடி தான். 5 அடிக்கு மேல அங்க பல நோண்டாங்கன்னா காவிரி நீர் மேல வந்துடும். அதனால வெறும் 5 அடிக்கு தான் போட்டாங்க. இந்த 5 அடியில எப்படி அந்த கோவில் கம்பீரமா நிக்குதுன்னா, அதுக்கு காரணம் கயிற்றுக்கட்டல் நுட்பம். கயிற்றுக்கட்டல எப்படி அந்த கயிறுகள் லூஸா இருக்குமோ
நம்ம படுக்கும் பொழுது அந்த கயிறுகளோட பிணைப்பு இறுகி ரொம்ப ஸ்ட்ராங்காகுமோ அந்த தொழில்நுட்பத்தை தான் இந்த கோவிலை கட்ட பயன்படுத்தினாங்க. இந்த கோவிலுக்காக பயன்படுத்திய கற்கள் ரொம்ப ரொம்ப கனமானவை. அந்த கற்களை அடுக்கும் பொழுது ஒரு நூல் இடைவெளி விட்டு அடுக்குவாங்களாம். கற்களை மேல மேல அடுக்க எடை தாங்க முடியாம கற்கள் இறுக தொடங்கும். எடை ஏற ஏற அந்த கற்களோட இணைப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். அதனாலதான் இந்த கோவில் இன்றளவும் ரொம்ப கம்பீரமா நிக்குது. கோவிலோட கட்டுமான பணி ஆரம்பிச்சு சில வாரங்கள் ஓடுது. அங்க வேலை செய்யற ஆட்களுக்கு ஒரு மூதாட்டி நீர் மோர் கொடுத்திருக்காங்க இலவசமா. இதை பார்த்த ராஜராஜ சோழன் அவங்க யாரு அப்படின்னு விசாரிக்க சொல்றாரு. அப்படி விசாரிச்ச பொழுதுதான் அந்த மூதாட்டிக்கு ரொம்ப வயசானதுனால அந்த கோவிலுக்கு தன்னால கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தன்னால முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற வேலையாட்களுக்கு இலவசமா நீர் மோர் கொடுத்திருக்காங்க. இதை கேட்ட ராஜராஜ சோழன் ரொம்பவும் மனம் நெகிழ்ந்து போறாரு. தான் மட்டும் இல்லாம தன்னோட மக்களும் சிவன் மீத அதீத பக்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு மனம் நெகிழ்ந்து போறாரு. அதனால அந்த பாட்டியோட பெயரை அந்த கோவிலோட கோபுரத்துல பொறிக்க ஆணையிடுறாரு. மற்றும் அந்த கோவில்ல வேலை செஞ்ச எல்லாரோட பெயரையும் கல்வெட்டுல பொறிக்கிறாங்க. அந்த கோவிலுக்கு கொடையா கொடுத்தவங்களோட பெயரும் கல்வெட்டுல பொறிக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா தலைமை சிற்பியிலிருந்து வேலையாட்களுக்கு முடிவெற்றவங்க வரைக்கும் ஒருத்தர விடாம எல்லாரையுமே கல்வெட்டுல அவங்களோட பெயர்களை பொறிக்கிறாரு. சில ஆண்டுகள் கழிச்சு அந்த கோவிலோட கட்டுமானம் முடிய போது இன்னும் கோபுரத்தை மட்டும்தான் மேல வைக்கணும். தஞ்சை பெரிய கோவிலோட கோபுரம் சார்பா பல கூற்றுகள் இருக்கு. அந்த கோபுரம் 81 டன் எடை கொண்ட ஒரே கல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது முற்றிலும் பொய். இது சார்பா பல கூற்றுகள் முன்வைக்கிறாங்க. கூற்று ஒன்று, அந்த கோபுரம் ஆரஞ்சு படத்தை போல 5 சுளைகளா 5 கற்களை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கூற்று என்னன்னா, 100 கற்களால் அந்த கோபுரத்தை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் அந்த கோபுரத்தை எப்படி அங்க கொண்டு போயிருப்பாங்க அப்படின்றதும் ரொம்ப மர்மமான விஷயமா தான் இருக்கு. இதுக்கும் 2 கூற்றுகள் இருக்கு. ஒன்று, மன்சாரம் அமைத்து அந்த கோபுரத்தை மேல எடுத்துட்டு போயிருக்கலாம். இன்னொரு கூற்று, சுழல் வடிவம் அமைத்து அந்த கோபுரத்தை எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா இது எதுக்குமே ஒரு அடிப்படையான ஆதாரம் இல்லாத காரணத்தினால இது எல்லாமே ஒரு யூகமாக தான் இருக்கு. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில தமிழ் மொழியை எடுத்து காட்டும் விதமா அமைச்சிருக்காரு. எப்படின்னா, அந்த கோவிலோட சிவபெருமானோட சிலை உயரம் 12 அடி. அது தமிழோட உயிரெழுத்துக்களை குறிக்குது. அதே மாதிரி சிவலிங்கத்தின் பீட அடி 18. அது தமிழின் மெய்யெழுத்துக்களை குறிக்குது. மேலும் கோபுரத்துடைய உயரம் 216 அடி. அது தமிழின் உயிர்மை எழுத்துக்களை குறிக்குது. மற்றும் கோவில் இருக்கிற சிவனுக்கும் நந்திக்கும் இருக்கிற இடைவேளை 247 அடி. அது தமிழோட மொத்த எழுத்துக்களோட எண்ணிக்கை. அது மட்டுமில்ல, தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற நந்தி தான் உலகத்திலே 2வது பெரிய நந்தி. மேலும் இந்த கோவிலை கட்ட செங்கற்களோ மரமோ பயன்படுத்தல. இந்த கோவிலை முழுக்க முழுக்க பாறைகளை வச்சுதான் கட்டியிருக்காங்க. மேலும் அந்த கோவில் எப்படி அமைக்கப்பட்டுச்சுன்னா, தினமும் காலையில சூரியன் உதிக்கும் பொழுது அந்த சூரியனோட ஒளி அந்த சிவலிங்கத்தின் மீது விழும். மாலை சூரியன் மறையும் பொழுது கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற நடராஜ சிலை மீது அந்த சூரிய ஒளி விழும். அந்த சூரிய ஒளி அந்த நடராஜ சிலை மீது விழும் பொழுது நடராஜர் பல வண்ணங்கள்ல காட்சி அளிக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு தோன்றும். ஏன்னா பல மூலிகை பொருட்களை வச்சுதான் அதுக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. மேலும் அந்த கோவில்ல இருக்கிற துவாரபாலகர் சிலையில மொத்தம் 4 கைகள் இருக்கும். அதுல முதல் கை கீழே பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். கீழே ஒரு பாம்பு ஒரு யானையை விழுங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, யானை எவ்வளவு பெருசா இருக்கும், அதை விழுங்குற அளவுக்கு ஒரு பாம்புனா அது எவ்வளவு பெருசா இருக்கும். 2வது கைக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பாம்பு பெருசுனா அதன் மேல கால வச்சிருக்கோம் நான் எவ்வளவு பெருசா இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. 3வது கைக்கு அர்த்தம், நான் எவ்வளவு பெரியவனா வேணா இருக்கலாம். 4வது கைக்கு அர்த்தம்,
எனக்கும் மேல உள்ள ஒருத்தவன் இருக்கான், அவனை போய் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது சிவன் உள்ள இருக்காரு அப்படின்றத அழகிய சிலை மூலமா நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த கோவிலை கட்டும் பொழுது ஆங்கிலேயர் நம்ம நாட்டுக்குள்ள வரல, ஆனா அந்த கோவில்ல ஒரு ஆங்கிலேயரின் சிலை காணப்படுது. அது இன்னி வரைக்குமே ஒரு மர்மமா தான் இருக்கு. சோழர்களோட மாபெரும் பிரம்மாண்டமான கட்டமைப்பான தஞ்சை பெரிய கோவில உலக பாரம்பரிய சின்னமா யுனெஸ்கோ அமைப்பு 1987 அறிவிச்சாங்க. அதை இன்னி வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டும் இருக்காங்க. நினைச்சு பாருங்க, தஞ்சையில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டினது ராஜராஜ சோழன் தான் அப்படின்னு சொன்னவரு ஒரு ஜெர்மன். இவர் மட்டும் அந்த கோவில ஆராய்ச்சி பண்ணாம இருந்திருந்தாருன்னா இன்னி வரைக்கும் நமக்கு அந்த கோவிலை கட்டினது யார் அப்படின்னு தெரியாமலும் போயிருக்கலாம். அதே சமயம் இந்த கோவில நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல சுரங்கப்பாதைகள் அமைஞ்சிருக்கு. ராஜராஜ சோழனுக்கு அந்த காலத்துல பல எதிரிகள் இருந்ததுனால கோட்டையிலிருந்து கோவிலுக்கு செல்லும்படி ரொம்ப ஆபத்தானதுனால கோவில்லேருந்து கோட்டை வரைக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் கோவிலிருந்து சுட்டு இருக்கிற பல கோவில்களுக்கு செல்ல சுரங்கப்பாதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அது எல்லாமே இப்ப சேஃப் இல்ல அப்படின்றதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படி பல கட்ட முயற்சிக்கு அப்புறம் அந்த கோவில 1910 கட்டி முடிக்கிறாங்க. பல சிறப்புகள் தஞ்சை பெரிய கோவிலுக்கு இருந்தாலும் அதே சமயம் பல புரளிகளும் தஞ்சை பெரிய கோவிலை பத்தி இருக்கு. அந்த புரளிய நம்புவதும் நம்பாததும் ஆதாரத்தின் அடிப்படையில தான் இருக்கு. தஞ்சை பெரிய கோவிலுடைய மர்மத்தை பத்திய ஒரு விரிவான தொகுப்பு நம்மளோட சேனல்ல கூடி சீக்கிரம் வரும். அதையும் காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, உங்களோட பார்வையில தஞ்சை பெரிய கோவிலோட கட்டுமானத்தை பத்தியும் ராஜராஜ சோழனை பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இரவாதன். நன்றி, வணக்கம்.